இதை வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய பயன்கள் கிடையாது, நோட் பண்ணி அதை வழிமுறைப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாசி மாசம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று வருவது தான் மகா சிவராத்திரி. நம்ம சொல்ல சுக்கிலபட்சம் இதெல்லாம் சொன்ன இல்லையா, அப்போ கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்னைக்கு வரக்கூடியதுதான் மகா சிவராத்திரின்னு சொல்றேன். சிவராத்திரில நிறைய இருக்கு இல்லையா, மகா சிவராத்திரி தான் முக்கியமான ஒரு விஷயமா. ஏன் அப்படின்னா அந்த மகா சிவராத்திரிங்கிறது வந்து அந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு விசேஷம். அப்போ இப்போ எப்படி நம்ம மகாலய அமாவாசை அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் 12 சிவராத்திரியுமே இருக்கு. சிவராத்திரிக்கு மாத மாதம் வரும். அப்போ எந்த சிவராத்திரியில நம்ம விரதம் இருந்து எந்த சிவராத்திரியில நம்ம நல்ல பலன் பெற முடியும்னா, இந்த மகா சிவராத்திரிக்கு முழு பலனே பெற முடியும். மற்ற சிவராத்திரிகள் நீங்க எல்லா பலன்களும் பெற முடியும் இல்லைன்னு சொல்ல, ஆனா ஒரு பர்டிகுலரா விஷயம் அதை தூக்கம் முடிச்சு கண் விழிச்சு பண்ணுவாங்க. அப்ப அதனுடைய பலமும் அது சேர்ந்து உங்களுக்கு சீக்கிரமா ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அப்ப இந்த மகா சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பலன், எல்லா சிவராத்திரியும் வழிபடுறீங்க இல்லையா, அது அத்தனையும் சேர்ந்து அந்த பலன் கொடுத்துருக்கோம். அதனாலதான் இப்போ விநாயகர் எப்படி நான் அப்பா அம்மாவை சுத்தி வந்து வாங்கிக்கிறேன், உலகத்தை சுத்தலைங்கிற மாதிரி நீங்க வருஷம் மாசம் மாசம் கும்பிட்ற அந்த பலன்ல அந்த மகா சிவராத்திரியில கிடைச்சிடும். அதனால அதை எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவேன். சிவ என்ற பொருளுக்கு வந்து மங்களம் அப்படிங்கிற அர்த்தம். சிவனா மங்களம், அப்ப ஒரு மங்கள காரியத்துக்கு சிவ. அப்ப சிவராத்திரி அப்படின்னா மோட்சத்துக்கு உண்டான ஒரு பொருள். அப்போ இந்த சிவ என்றால் மங்களம், சிவராத்திரி என்றால் மோட்சம் தருவது. அப்போ நம்ம நம்ம மோட்சத்துக்கு உண்டான வழி நம்ம தேடுறது வந்து சிவராத்திரிக்கு தான். நல்ல நல்ல அமைப்பு நம்மளுக்கு வரணும், நான் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும், நான் நல்ல விதமா நோயின்றி நொடியின்றி எதுலையும் சிக்காம நான் நல்ல விதமா மோட்சம் அடை, இதுதான் மக்கள் ஒவ்வொருத்தரும் வேண்டிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் இந்த சிவராத்திரி நம்மளுக்கு அற்புத ஒரு நாளா நம்ம கடவுள் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி, இதுல வந்து ஒரு 5 வகையான சிவராத்திரியா பிரிச்சிருக்கோம். இப்ப எப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இத்தனை வகை பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி, இதுல மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி. இப்போ வந்து இந்த பிரிச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க மந்திரமாவே சொல்லிக்கோங்க, அதுதான் அது வந்து வித்தியாசமா என்ன மேடம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க, உண்மையாவே மந்திரமாவே சொல்லிக்கோங்க. மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த நித்திய சிவராத்திரி ரொம்ப முக்கியம். மகா சிவராத்திரியை விட நித்திய சிவராத்திரி வந்து உங்களுக்கு இன்னும் பலன் இருக்கு. ஓகே, அப்போ இந்த 5 சிவராத்திரிகளுமே முக்கியமான சிவராத்திரியில சிவராத்திரி. சிவராத்திரில வந்து 5 வகையா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி, அடுத்தது யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மகா சிவராத்திரி. எல்லாத்துக்கும் என்ன தெரியும், மகா சிவராத்திரி தான். அப்படி சிவராத்திரியில 5 வகையான சேர்ந்துதான் பஞ்சாட்சரம். ஓம் சிவமய சிவ ஓம் நமச்சிவ, இது எல்லாமே சிவனுடைய மூல மந்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற சிவராத்திரியில இப்போ வந்து இந்த ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கு. அதுல எல்லா சிவராத்திரியிலும் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சமுக விளக்கேற்றி, 5 முகம் விளக்கேற்றி அரச இலையில வச்சு வழிபடுறது ரொம்ப முக்கியம். சிவராத்திரிக்கு மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 7 விளக்கு ஏற்றணும். 7 விளக்கு அந்த பஞ்சமுக விளக்கு. இந்த 5 முகம் விளக்கு இருக்கு இல்லைங்களா, 5 திரி போடுவாங்க இல்லையா, 7 விளக்கா ஏத்துங்க. 7 இலையில 7 விளக்கா ஏத்தி வழிபடும் போது இப்ப கணவனை வேண்டி வழிபட்டா கிடைக்கும், ஒரு வீடு கிடைக்கலன்னா கிடைக்கும், குழந்தை கிடைக்கலன்னா கிடைக்கும், தொழில் மெயின், அடுத்த சோம்பல் எங்கிட்ட இருந்து போகணும், எல்லாமே இந்த தீப ஒளியில நிமித்தி. அப்ப இந்த விளக்கு ஏத்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அர்ஜுனனுக்கு வந்து சிவராத்திரி விரதம் கடைபிடிச்சு, அர்ஜுனன் வந்து புராணத்துல வரக்கூடிய அர்ஜுனனே சிவராத்திரி விரதம் கடைபிடிச்சுதான் பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு யந்திரத்தை பெற்றார். ஓகே, அந்த ஒரு பேருக்குரிய அமைப்பை அவர் வந்து ஒரு பவரா அவருக்கு அர்ஜுனனுக்கு கிடைச்சது. கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்களை வந்து சிவனுக்கு கொடுத்தது, அவருடைய திருமேனியில வந்து வச்சதே அவருடைய பக்தியை வெளிக்காட்டினது தான். அப்ப அதுவும் சிவராத்திரியே, அது அறியாம நடந்தது அது எல்லாமே. அப்ப இந்த விஷயம் எல்லாம் சிவராத்திரியில தான் நடந்திருக்கு.
அப்ப என்ன, நம்மளுடைய கண்கள் குருடா இருக்கு. எப்படி குருடுனா, ஞானம் இருக்காது, அதுக்கு பெரும் குருடுதான். எது செஞ்சாலும் காப்பாத்திக்க முடியாது, சொத்து இருந்து காப்பாத்திக்க முடியாது, நல்ல தொழில ஜெயிக்க முடியாது, அறிவிருந்தும் அதை செயல்படுத்த முடியாதுதான். கண்ணிருந்தும் நீ குருடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நாள் நீங்க சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நெற்றிக்கண் திறக்கிறது உண்மை. அது வந்து நிச்சயமான ஒரு அமைப்பை அவங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். அப்ப இந்த கண்ணப்பருடைய கதை எல்லாமே அது உங்களுக்கு உதாரணமான ஒரு கதை, சரிங்க. அடுத்தது அம்பிகை இறைவனுடைய உடல்ல சரிபாதி இருந்த நாளும் சிவராத்திரி. அம்பிகை வந்து அர்த்தநாரீஸ்வரர் சொல்றாங்க, அந்த அர்த்தநாரீஸ்வரரா அவர் உருவெடுத்த நாளும் சிவராத்திரி. அந்த அந்த அப்போ அதுல விசேஷம் என்னன்னா குடும்ப ஒற்றுமை. அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சா கண்டிப்பா அந்த நாளில் வந்து ஒரு விரதம் இருந்து நீங்க வழிபட்டா கணவன் மனைவி சேர்ந்துருவீங்க. அடுத்தது குடும்பம் ஒன்னா இருந்து பிரிஞ்சவங்க சேர்ந்துருவீங்க. தாய் தந்தை மதிக்காத மகன் மகள்கள் தன்னை உணர்வீங்க. இதெல்லாமே அந்த நாட்கள் விசேஷமான ஒரு அமைப்பாகும். சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்காக, சிவபெருமான் வந்து உங்களுக்கு மார்க்கண்டேயன் கதை தெரியும் இல்லையா, அவர் வந்து 16 வயசுல வந்து இறந்துருவான்னு தாய் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தவர், அந்த நாட்களை தாய் சொல்லி அவரை கட்டி பிடிச்சிருவாரு. அப்போ தன்னை வந்து கட்டி பிடிச்ச மார்க்கண்டேயனை காலன் வந்து பாசக்கீரை எய்யும்போது அது வந்து சிவன் மேலையும் பட்டோம், அந்த லிங்கத்து மேலையும் பட்டோம். உடனே அவருக்கு கோபம் வந்து எட்டி உதைச்சிருவார். அந்த அந்த எட்டி உதைத்து அவர் வந்து காலகண்டேஸ்வரர், கால காலேஸ்வரர், கால கண்டேஸ்வரர் என்கிற ஒரு நாமத்தையே அந்த நாளில் தான் அவருக்கு வந்து சிவனுக்கு. யாருக்காக? மார்க்கண்டேங்கிற ஒரு மனிதனுக்காக காலனையே எட்டி உதைச்சிட்டாரு. அந்த அமைப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய விரதத்தினால தானே அந்த மார்க்கண்டேயனுக்கு வந்து பலன் அதிகம். அதெல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாட்கள்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கு.